உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டீங்களோ? அது இல்ல சார், இதுவரைக்கும் நான் சோழ பரம்பரை சொல்றதுக்கு வாய்ப்பே கிடைச்சது இல்லையா, இப்போ நீங்க கூப்பிட்டதும் சொல்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, அதான் சொன்னேன் சார். ஐயா கூப்பிடுறாரு, வாங்க சோழன். சார் இப்ப சோழன் வேணாம் சார். யோ வாயா போலயா சார். அஞ்சலிங்கிற பொண்ணை எங்க கடத்தி வச்சிருக்க சொல்லு. அஞ்சலிய கடத்திட்டாங்களா சார்? என்ன சார் இப்படி திடீர்னு வந்து கேக்குறீங்க? போன்ல மெசேஜ் அனுப்பிட்டு ஒரு நாலு நாள் கழிச்சு வந்து கேக்கட்டுமா? ஒழுங்கு மரியாதையா உண்மையா சொல்லு, அஞ்சலி எங்கயா கடத்தி வச்சிருக்கா? நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல சார். நாங்க எல்லாம் தெரிஞ்சிட்டு வந்துதான் விசாரிச்சுட்டு இருக்கோம், உண்மையை சொல்ல போறியா இல்லையா சார்? நாங்களாம் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க சார், சோழ பரம்பரை. நீங்க கேட்டு வந்திருக்கீங்களே, அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சார். அவ வீட்டிலேயே தங்க மாட்டா, அடிக்கடி யாருக்கிட்டையும் சொல்லாம வீட்டை விட்டு வெளியே போறதையோ ஒரு வழக்கமா வச்சிருக்கா சார். அவளை தேடி உங்க டைத்தை வேஸ்ட் பண்ணாங்க. அவ இன்னேரா யாரு கூட எங்க சுத்திட்டு இருக்கானு யாருக்கும் தெரியாது. யோ மிஸ்டர், கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு சார். அவளெல்லாம் கடத்தி வச்சா எங்க சோழ பரம்பரைக்கு அவமானம் சார். சரி அதை விடுங்க, நான் தான் கடத்தினேன் இருக்கு, என்ன அத்தாச்சி இல்ல என்ன ப்ரூஃப் இருக்கு சார்? நான் என் குடும்பத்தோட சந்தோஷமா முருகனை கும்பிட்டு போலான்னு வந்திருக்கேன், மத்தபடி நான் யாரையும் கடத்தல. அந்த ஓடுகளை காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல, இது சத்தியம் சார். ரொம்ப கிளவரா பேசுறத நினைப்பா, ப்ரூஃப் மட்டும் கிடைக்கட்டும் அப்புறம் இருக்கு உனக்கு. யோ வாங்கயா. நிஜமாவே பயங்கரமான போலீஸா இருப்பாங்களோ. அஞ்சலிய கடத்திட்டாங்களா? அடரா சக்க, யார் அந்த புண்ணியவானு தெரியலையே. டேய், கடத்துறது யாரா இருந்தாலும் சரி, அவளை அப்படியே காணா போனமா ஆக்கிடுங்கடா. உங்களுக்கு விருந்து வைக்கிறேன்டா, அதுவும் கெடாவிட்டி வெறு விருந்து இல்ல, மருந்தோட விருந்து வைக்கிற. அஞ்சலி இங்க யாரதான் கட்டி கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்னு எவ்வளவு மனசு சொல்லுதான். அஞ்சலி காணமே, இங்க ஏதோ ஒண்ணு தப்பா படுதா, அது என்னன்னு புரியல. இங்க சத்தம் வேற மாதிரி கேக்குதா? இதுக்குள்ளதான் கொண்டு போயிருக்கணும், அஞ்சலி எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்.
இருந்தீங்க? தூக்கமா வந்துச்சு, அதான் போய் முகத்தை கழுவிட்டு வந்தேன். Ha 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 ha